நெல்லு இயற்கையா செயற்கையா? சீக்கிரம் நான் முடிக்கணும், 15 நிமிஷத்துக்கு மேல டைம் மைக்க புடிங்கிடுவாங்க. நெல்லு இயற்கையா செயற்கையா? எங்க போட்டா முளைக்குது, எல்லா செடி மாதிரி தானே முளைக்குது, இயற்கை தானே. இயற்கைங்கிறவங்களாம் கை தூக்குங்களா? வாக்கி பெல்லாம் என்ன சொல்றீங்க, நெல்லு இயற்கை இல்லையா? ஏங்க அது என்ன லேபிளே ஒக்க பண்றாங்க, அதுனா பேனாவா பென்சிலா செல்போனா? நெல்லு செயற்கைங்கிறவங்களாம் கை தூக்குங்க. நான் தோத்து போற கட்சி. எங்க கை தூக்காமலே ரொம்ப பேர் இருக்கீங்க, இதுனா ஓட்டு போடாத கேசா? நெல்லு மட்டும் செயற்கையானது, நெல்லு மட்டும் செயற்கையானது. உலகத்தில் உள்ள எல்லா தானியங்களும் இயற்கை, நெல்லு மட்டும் செயற்கையானது. நெல்லை கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு பேர் இருக்கு, இதுக்கு பேட்டன் ரைட்லாம் வாங்க முடியாது எவனும், ஏன்னா தமிழன் தான் கண்டுபிடிச்சான். அவனுக்கு பேரு நெல்லையப்பன்னு பேரு, அவன் பேரையே நெல்லுல வச்சுக்கிட்டான், இல்லாட்டா பேரை மாத்தி வேற வேற ஆள் கண்டுபிடிச்சான்னு சொல்லுவான். தமிழ் பேர் நெல்லையப்பன்னு பேரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நெல்லை உருவாக்கி நெல்லுக்கு வேலி கட்டினான், அந்த இடத்துக்கு திருநெல்வேலின்னு பேரு. நெல்லை விதைச்சான், அந்த இடத்துக்கு திருத்தெளிச்சேரின்னு பேரு, தெளிச்சான் நெல்லை. ஒரு உழவன் பூமியை காப்பாற்றுவதற்காக நெல்லை கண்டுபிடிச்சான். பூமியை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது வைரஸ் அடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சா ரைட்டு, மருந்தை கண்டுபிடிச்சா ரைட்டு, நெல்லை கண்டுபிடிச்சாங்கறியே என்னையா இது? ஏதாவது கேவுரில் நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு மதியங்க போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெல்லை கண்டுபிடிச்சு பூமியை காப்பாற்றினான்னு சொல்றிய, ஒரு பைசாவுக்கு நம்புறதுக்கு இடம் இருக்காதுல்ல? உண்மைதான். தரைங்கிற ஒரு இடத்துல தண்ணிங்கிற ஒன்று நிற்கலன்னா பூமியில் எந்த உயிரும் உயிரோடு இருக்காது. பூமியில இருக்கிற எல்லா உயிரும் நீரை சார்ந்து வாழ்கிறது. கருவில் இருக்கிற குழந்தை கூட தண்ணி இல்லாட்டினா உயிரோட இருக்காது. 500 வருஷமா இருந்தாலும், 5000 வருஷம் உயிரோட இருக்கிற ஆலமரத்து விதையா இருந்தாலும் அப்படியே தான் கிடக்கும் பூமியில. ஒரு சொட்டு தண்ணி உள்ள போனாதான் ஆலமரம் ஏஞ்சி வெளில வரும், தண்ணி தான் கையை பிடிச்சி அடிச்சுட்டு வெளில வரணும். அந்த நீரை பூமியிலே நிறுத்துவதற்காக நெல் என்ற தானியத்தை கண்டுபிடித்தான் தமிழ் உழவன். தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே எந்திரிச்சு விளையிற ஒரே ஒரு தானியம் நெல் மட்டும்தான். தென்னை மரத்தில் 3 அடி தண்ணியை வச்சு பாருங்க, செத்து போயிரும். தேக்க மரத்தில் வச்சு பாருங்க, செத்து போயிரும். எந்த தானியமும் வராது. பூமியில தண்ணியை நிறுத்தினா மட்டும் மொத்தமா, ஏரி குளம் குட்டையிலலாம் தண்ணி நிற்குது. இதுக்கும் நெல்லுக்கும் என்ன வித்தியாசம்? பூமிக்கு உள்ள பள்ளம் எடுத்து தண்ணியை வச்சிங்கன்னா அதுக்கு பேர் குளம் குட்டை ஏரி கம்மாய். பூமிக்கு வெளியில் தண்ணியை வச்சிங்கன்னா அதுக்கு பேர் வயல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தரமட்டத்துக்கு மேலே தண்ணி நிற்கிற இடத்துக்கு பேர் வயல், தரைக்கு உள்ள பள்ளம் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் குளம் குட்டை ஏரி. தரைக்கு மேலே எந்த பொருளை தூக்கி எறிஞ்சாலும் பூமி பிடிச்சி இழுத்துக்கும், கிராவிட்டி ஃபோர்ஸ் நம்ம கொஞ்சம் படிச்சிட்டோம், ஈர்ப்பு விசை. அதனால தான் பூமிக்கு வெளியில தண்ணியை நிறுத்தினா தான் பூமி உள்ள ஈர்ப்பு விசையோட உள்ள போகணும். பூமிக்கு வெளியில தண்ணியை நிறுத்தினான் அவன், அந்த மாதிரி நிறுத்துறதுக்காக தான் நெல்லுங்கிற தானியமே. அவன் கண்டுபிடிச்ச நெல்லு தான் 3 அடி உயரம் தண்ணி, 6 அடி உயரம் தண்ணி, 60 நாளில் 6 அடி உயரம் விளையிற நெல் கூட இருக்கு. 60 குருவை ரொம்ப வேகமா வளரும். பெய்யற தண்ணீர் எல்லாம் வரப்பை உயர்த்தி நிறுத்த நிறுத்த அவ்வளவு நீரும் பூமிக்குள்ள இறங்குச்சு. சூரிய நெருப்பு கோல் இன்னைக்கும் பூமியினுடைய மையமும் சூரியனுடைய மையமும் சமமான வெப்பமுடையது. கதை பேசுறதுக்காக உங்கள்ட்ட நான் வரல, நம்ம உயிரோடு இருக்கணும், அடுத்தது என்ன நடக்கணும் என்ன செய்யணும். இந்த தண்ணி தான் உள்ள போச்சு, இதுதான் பூமி உள்ளேருந்து சூட்டை எடுத்துட்டு வெளியில வந்தது. அரிசியும் தண்ணியும் ஒன்னா கலந்து வச்சு வைக்கும் போது முத முதல்ல சூட்டை வாங்கிட்டு யார் வெளியில போவா? தண்ணி தான் முதல்ல சூட்டை வாங்கும், அதுதான் ஆவியா மாறி மேலே போகும். மேலே போகிற ஆவி தான் வெப்பத்தை இழந்து மேகமாக கண்ணுக்கு தெரியும். பூமி ஓலமாக இருக்கிற நீராவி கண்ணுக்கு தெரியாது. நான் வேகமாக பேசணுங்க, கோச்சிக்காதீங்க, விவரமாக பேசுனா நேராகிடும். பூமிக்கு வெளியில் வெகு உயரத்துக்கு போனால் தான் நீராவி வெப்பத்தை இழக்கும், அப்போ தான் அது கண்ணுக்கே தெரியும். மேகம்னு பேர் அதுக்கு, நிறைய மேகம் இருந்தால் தான் மழை பொழியும், சரிதானே? மேகம் இல்லாட்டினா மழை பொழியுமா? பெய்யாது. மேகம் வேணும்னா நிறைய நீராவி வேணும், அந்த நீராவி மிக உயரமான இடத்துக்கு போகணும், அங்கே போய் வெப்பத்தை இழந்தால் தான் மேகம் வேணும். நிறைய மேக கூட்டம் வேணும்னா நிறைய தண்ணீரை நீராவி ஆக்கணும். நிறைய தண்ணீரை எங்கே நீராவி ஆக்கிறது? மரத்துக்கும் கீழே தண்ணி ஊற்றினா சீக்கிரம் ஆவி ஆகுமா? குளத்தில் தண்ணி ஊற்றினா சீக்கிரம் ஆவி ஆகுமா? கடலில் ஊற்றினா சீக்கிரம் ஆவி ஆகுமா?
தரையில ஊத்தினா சீக்கிரம் ஆவியாகுமா? பூமியோட சூடும் சூரியனுடைய சூடும் சேர்ந்துக்கிற இடம் அது, சரியா? அதுக்காகவே திறந்த வெளியில உயரமா சுவர் எழுப்பி வரப்படுத்து அதுல நீரை நிறுத்தினா, ஒரு ஏக்கர்ல ஒரு அங்கலம் தண்ணின்னா 110 டன்னு, ஒரு ஏக்கர்ல ஒரு அங்கலம் தண்ணி 110 டன்னு, ஒரு அடினா எவ்வளவு 1300 டன்னு. அந்த நிழவை நிறுத்தின தண்ணி தான் அவ்வளவு நீரும். நீராவி ஆச்சுன்னா எவ்வளவு வேகம்னு தெரியுமா? ஒரு ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிற கொஞ்சோண்டு காப்பி ப்ரெஷர் ஆச்சுன்னா என்ன செய்யுது? அடைச்சா வெடிச்சு செதறிடும். நீர் எப்பெல்லாம் வெப்பத்தோட சேருதோ அதுக்கு வெறி பிடிச்சது மாதிரி ஆற்றல் வரும், அசுர ஆற்றல். நீராவி ரயில்ல போயிருக்கீங்களா இல்லையா? கொஞ்சோண்டு ஒரு பேரல்ல வச்ச தண்ணியை ஆவியாக்கி 35 கேரேஜும் அதுல உள்ள ஆலையும் இழுத்துட்டு போவோம். நீராவி நீர் வெப்பத்தோட சேரும்போது அவ்வளவு ஆற்றல். அந்த மாதிரி உழவன் மழை பொழிகிற காலங்கள்ல நீரை நிறுத்தினாவன், இதுக்குதான் வரப்ப உயர்த்தினான். பூமிக்கு வெளியில நீர் நிறுத்த இடத்துக்கு பேர் வயல். நீரை நிறுத்துவதற்காக அவன் நெல்லை கண்டுபிடிச்சான். நம்ம தண்ணியே இல்லாம விளையிற நெல்லை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த நீர் தான் நீராவியா மாதிரி மேல போச்சு. ஐப்பசி கார்த்திகையில நீர்த்தின நீர் அடுத்தடுத்து தொடர்ந்து, அடுத்தது என்ன? மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, கத்திரி வெயில்லாம் வரும். ஐப்பசி கார்த்திகை ரெண்டே மாசம்தான் பருவமழை கிடைக்கும். சூரியனை சுத்தி நீள்வட்ட பாதையில நிறைய அறிவியல் படிச்ச நீங்க இருக்கீங்க. நான் கொஞ்சம் வேகமா பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு, சீக்கிரம் சொல்ற மாதிரி எடுத்துருவாங்க. நாங்க இப்ப என்ன செய்யறோம்னா, அந்த நீர் நீராவியா மாறி ஆடி மாசம் அவ்வளவு நீரும் நீராவிய அழுத்தம் அதிகரிச்சு கடலை நோக்கி போச்சு. அதுக்கு பேர் ஆடிக்காத்துன்னு பேரு, ஆடிக்காத்துன்னு பேரு. ஐப்பசி கார்த்திகையில நீரை நிறுத்துற நீர் ஆடி மாசம் வரைக்கும் தொடர்ந்து நீராவி ஆகி அழுத்தம் அதிகரித்து மிக உயரத்திற்கு சென்று மேகங்கள் உருவாகி தை மாசத்துக்கு அடுத்த மாசமே மாசி மாசம்னு பேரு. மாசினா கிராமத்துல மேகம்னு ஒரு பொருளே உண்டு. தை மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திட்டு திட்டா வெள்ள வெள்ளையா மேகங்கள் அலையும். ஐப்பசி கார்த்திகை மாதிரி கருமேகங்களா இருக்காது அது. அந்த மேகங்கள் அதிகரிச்சு அழுத்தம் அதிகரிச்சு கடலை நோக்கி போகும். ஏன்னா மலைப்பகுதியை நோக்கி போக முடியாது, கடல்ல இவ்வளவு நீர் ஆவியாகி இருக்காது, அதனால அங்க அழுத்தம் குறைச்சலா இருக்கும். அழுத்தம் குறைச்சாலான இடத்தை நோக்கி அழுத்தம் அதிகமான இடத்தை நோக்கி போகும். அதுக்கு பேர் ஆடிக்காத்துன்னு பேர். ஆடிக்காத்து அம்மிக்குழையையும் பெறட்டும். ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில மழை வரும். இப்ப ஆடியில காத்தே அடிக்கல, ஏன் தெரியுமா? தண்ணீரை நம்ம நிறுத்தவே இல்லை பூமியில, நீரை நிறுத்தல, நீராவி உருவாகல, மேகங்கள் உருவாகல, வரப்புகளை எல்லாம் களைச்சிட்டோம். நெல்லுக்கு நீரை கட்டுன்னு சொன்ன நாட்டுல தண்ணீரை வடிய வச்சுட்டு இருக்கோம். வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிருங்கிற இடத்துல தண்ணீரே இல்லாம நெல்லை விளைய வைக்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சொட்டு நீர்ல நெல்லை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நீராவி மறுபடியும் நீராவி உருவாச்சுன்னா கடல் பகுதியிலையும் கொஞ்சோண்டு நீராவி உருவாயிருக்கும்ல சூரியனுடைய வெப்பத்தால. இங்கிருந்து அங்க போகும்போது இங்க வெற்றினம் உருவாகிடும். அங்கிருந்து திருப்பி மேகங்கள் கடல் பகுதியில் உள்ள மேகங்களை கூட இழுத்து கொண்டு வந்து மழை பெய்யும். அரிசியில தண்ணியை கலந்து வச்சு எரிக்காம வெறும் அரிசியை பானையில் வச்சுட்டு மேல ஒரு சட்டியிலயோ ஒரு பாத்திரத்திலேயோ தண்ணி வச்சீங்கன்னா அரிசி என்ன ஆகும்? காந்தி பெயிரும், நெருப்பாயிரும். ரெண்டையும் ஒன்னா கலந்து வச்சு எரிச்சா மட்டும்தான் சூடு வெளியில போகும், நம்ம திங்கிறதுக்கு சோறு கிடைக்கும். அது மாதிரி பூமி உள்ள கூட உயிரோட சூழ்நிலை இருக்கணுங்கிறதுக்காக, உயிர்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக பூமியில நீரை நிறுத்தி பூமிக்குள்ள கூட உயிர் பாதுகாப்பா வாழணுங்கிறதுக்காக நீரை நிறுத்தினான்.